முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இடைக்கால ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. அப்போதைய ரயில்வே அமைச்சர் மல்லிகார்ஜுன கார்கே தாக்கல் செய்த அந்த இடைக்கால பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பால் பயணிகள் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. மத்தியில் புதிய அரசு பதவியேற்று முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறபோது கட்டணம் உயர்த்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கடந்த மாதம் 16ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்று மத்தியில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை பிடித்த நிலையில் ரயில் கட்டண உயர்வு அதிரடியாக அறிவிக்கப்பட்டது. பயணிகள் கட்டணம் 14.2% சரக்கு கட்டணம் 6.5% உயர்த்தப்படுவதாகவும் அறிவித்த அப்போதைய காங்கிரஸ் கூட்டணி அரசு இந்த கட்டண உயர்வு மே மாதம் 20ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று கூறியது. தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருந்த நிலையில் அறிவிக்கப்பட்ட இந்த கட்டண உயர்வு நாடு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் கட்டண உயர்வை புதிய அரசு பார்த்துக் கொள்ளட்டும் என்று கருதி ரயில் கட்டண உயர்வு அறிவிப்பை அப்போதைய அரசு நிறுத்தி வைத்தது. இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பின்னர் மத்தியில் நரேந்திர மோடி தலைமையில் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு கடந்த மாதம் 26ஆம் தேதி பதவியேற்றது. அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிற போது ரயில் கட்டணம் உயர்த்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ரயில்வே பட்ஜெட்டுக்கு முன்பாகவே ரயில் கட்டணங்கள் உயரும் என்று தகவல்கள் கசிய தொடங்கியது. பயணிகள் கட்டணமும் சரக்கு கட்டணமும் உயர்த்தப்படுவது என்பது தவிர்க்க இயலாத ஒன்று என்று பிரதமர் அலுவலகத்திற்கு ரயில்வே அமைச்சகத்தால் கூறப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. இதனையடுத்து ரயில் கட்டண உயர்வு என்ற சுமை மக்கள் மீது ஏற்றப்படுவது உறுதி என்று ஆனது. இந்நிலையில் திடீரென ரயில் கட்டண உயர்வு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. அதாவது பயணிகள் கட்டணம் 14.2% சரக்கு கட்டணம் 6.5% உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருப்பது ரயில் பயணிகளை அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது. இந்த கட்டண உயர்வு முதலில் உடனடியாக அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் பின்னர் அதிகாரிகள் இந்த கட்டண உயர்வை அமல்படுத்துவதற்கு அவகாசம் வேண்டும் என்று கூறியதைத் தொடர்ந்து வரும் 25ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ரயில்வே அமைச்சராக பொறுப்பேற்ற ஒரு மாதத்திற்குள் ரயில் கட்டண உயர்வை அறிவித்த ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா கூறுகையில், ரயில் கட்டணத்தை உயர்த்துவது என முந்தைய அரசே முடிவு செய்துவிட்டது. அந்த முடிவை அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ரயில்வே துறை தள்ளப்பட்டுள்ளது என்றார். கட்டண உயர்வை நிறுத்தி வைக்கும்படி பிறப்பித்திருந்த உத்தரவை தற்போது வாபஸ் பெற்றுக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். பஸ் கட்டணத்திலிருந்து ரயில் கட்டணம் வந்து எல்லாமே உயர்ந்துகிட்டே இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் வந்து வேஸ்ட் வியாபாரத்திலிருந்து பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு வர்றவங்க, ஸ்டாப்பு வேலைக்கு வர்றவங்க பூராமே வந்து பஸ்ஸில் வர முடியாது. பூரா ரயில்வேல தான் வந்துக்கிட்டு இருக்குது. வந்துட்டு இருக்கும்போது வந்து ரயில்வே கட்டணமும் உயர்ந்துருச்சுன்னா எப்படி வந்துட்டு போகிறது? இருக்கிற காசு வந்து பஸ்ஸில் வந்தோம்னா வாங்குற சம்பளம் சரியாக போயிடும். நாங்கள் என்ன அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கிறதா? சும்மா வந்து பொது சேவையாக செய்துட்டுருக்குறோம். நாங்கள் கட்டணத்தை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும். ரயில்வே கட்டணத்தை வந்து காங்கிரஸ் ஆட்சியில் வந்து எச்சு பண்ணாங்களா, அதை விட நீங்கள் கம்மி பண்ணி ஆட்சி நடத்தீங்கன்னா இதை விட நல்லா இருக்கும். முந்தைய அரசு தாக்கல் செய்த இடைக்கால ரயில்வே பட்ஜெட்டில் சில வகையில் வருவாயை பெருக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படியே தற்போது கட்டண உயர்வை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வை அமல்படுத்தவில்லை எனில் ரயில்வேயின் வருடாந்திர செலவுகளை சமாளிப்பது மிகவும் கடினமாகிவிடும். பயணிகள் கட்டண பிரிவில் ரயில்வே துறை ஒவ்வொரு மாதமும் 900 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்து வருகிறது. புதிய பயணிகள் கட்டணமும் சரக்கு கட்டணமும் வரும் 25ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று சதானந்த கவுடா தெரிவித்தார். நாட்டின் நிதிநிலை மேம்படுத்த சில கடினமான முடிவுகளை மத்திய அரசு எடுக்க வேண்டியுள்ளது என்றும் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார். அதன்படி முதல் கடினமான முடிவாக மக்களுக்கு கசப்பான மருந்தாக தற்போது ரயில் கட்டண உயர்வு அமைந்திருக்கிறது. மோடியின் கசப்பு மருந்து ரயில் பயணிகளிடையே மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களையும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது. ரயில் கட்டண உயர்வு குறித்து பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறிய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். நாட்டின் நிர்வாகத்திற்கு வருமானம் பெற்றுத்தரும் ரயில்வே துறையின் நிலைமை மிக மோசமான நிலையில் உள்ளது. ரயில்வே துறைக்கு தினம்தோறும் பல கோடிகள் இழப்பு ஏற்பட்டு வருகிறது.
இதன் காரணமாக ரயில்வே துறையால் மக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்க இயலவில்லை. ரயில்வே துறையை மேம்படுத்த சில கடின நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் மத்திய அரசு தள்ளப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு அறிவித்த 14.2% ரயில்வே கட்டண உயர்வு வந்து அடித்தட்டு மக்களையும் அனைத்து தர மக்களையும் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. புதிய ஆட்சி மலர்ந்து இந்த மக்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மைகளும் இன்னபெரு நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில போன காங்கிரஸ் ஆட்சி செஞ்சதை விட பன்மடங்கு அதிகமான ஒரு அதிகப்படியான அத்தியாவசிய தேவையை உயர்த்தக்கூடாத ஒரு விஷயத்தை ரயில்வே கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. இது போக வந்து சரக்கு வரி ஏற்றி பண்ணியிருக்காங்க. இதனால அடிப்படையில் வந்து இந்த வரியினுடைய விதிப்பெல்லாம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விஷயத்திலையும் அனைத்து மூலப்பொருள்களையும் அனைத்து சாப்பிடக்கூடிய உணவு உண்பண்ண எல்லாத்திலையும் வந்து இதோடைய தாக்கம் வந்து வெளிப்படும். இதனால மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்க ஏற்படும். போன அரசு காங்கிரஸ் அரசு செஞ்சதை விட உடனுக்குடனே வந்து கட்டண உயர்வு ரயில்வே கட்டண உயர்வுன்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுபோக வந்து இன்று வந்து அதிகப்படியான ஒரு இது மக்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயம் வந்து ரயில்வே தான். ஏன்னா இன்னைக்கு வந்து பேருந்து இங்கிருந்து சென்னைக்கு வந்து பேருந்தில் போனால் 250 ரூபா வந்து ஆகுது அப்படின்னா இதே வந்து ட்ரெயினில் வித்தவுட்டில் போனால் 100 ரூபா தான் ஆகுது. அதனால அதிகப்படியான மக்கள் வந்து ரயில்வே இதைத்தான் வந்து நம்பியிருந்தாங்க. இன்னைக்கு அதுவும் வந்து பேருந்துக்கு கட்டணத்தை விட எச்சா ஆகிருக்கிறங்காட்டிக்கு இனி இதை பார்த்துக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய ஆம்னி பஸ்ஸுகளில் வந்து 700 ரூபா இருந்ததில் இனி 1000 1800 ரூபா வாங்கி மக்களை வாட்டி எடுக்கக்கூடிய செயலாகவே ஆரம்பிச்சிருக்கு. இந்த கட்டண உயர்வின் மூலம் ரயில்வே துறையின் பொருளாதார நிலை மேம்படும் என்றும் மத்திய அரசு கூறுவது ஏற்புடையதல்ல என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரயில் கட்டண உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதித்திருக்கிறது என்றே சொல்லலாம். காரணம், 2011 ஆட்சி அரியணையில் அமர்ந்த ஜெயலலிதா நிதிநிலை சரியில்லை என்று கூறி பேருந்து கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திவிட்டார். இதனால் பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகள், கூலி தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர ஏழை மக்கள் பெரும் இழப்பை சந்தித்து வருகிறார்கள். சென்னையில் அன்றாட வேலைக்கு செல்லும் கூலி தொழிலாளர்கள் தங்கள் ஊதியத்தின் கால் பகுதியை பேருந்து கட்டணத்திற்கு செலவழிக்கப்படுகிறது. அதேபோல் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் மக்கள் ஊர் பக்கமே எட்டி பார்க்காத அளவுக்கு கட்டணத்தை அமல்படுத்தினார் ஜெயலலிதா. மத்திய அரசு உயர்த்திருந்த ரயில்வே கட்டணம் சாதாரண மக்களை நடுத்தர மக்களை வெகுவாக பாதிக்குது. இதனால் வந்து விலைவாசி உரை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுபோக கோயம்புத்தூர், ஈரோடு, சேலத்துலேருந்து வரக்கூடிய சாதாரண மக்கள் திருப்பூருக்கு வேலைக்கு வந்துட்டு போகிறாங்க. ஒரு நாளைக்கு எடுத்துட்டு 5000 பேர் 10000 பேர் பக்கம் வந்து வேலைக்கு வந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏற்கனவே வந்து பஸ் கட்டண உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ரயில்வே கட்டண உயர்வும் பொதுமக்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்த காங்கிரஸ் அரசு வந்து இதே மாதிரி ரயில்வே கட்டணத்தை உயர்த்தும் போது இதில் இருந்த எதிர்கட்சி வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அதே எதிர்கட்சி அந்த ஆளுங்கட்சி வந்து இப்போ வந்து இதே மத்திய அரசு வந்து இந்த ரயில்வே கட்டணத்தை உயர்த்தியிருக்குது. இதனால் சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறதா இருக்கிறதுனால ரயில்வே கட்டண உயர்வை வந்து திரும்ப பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். குறிப்பாக மதுரைக்கு முந்தைய ஆட்சியில் 400 ரூபாய் என்றால் தற்போதைய ஆட்சியில் 700 ரூபாயாக அதிகரித்து விட்டது. அதேபோல் நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி, திண்டுக்கல் என்றும் ரயில் கட்டணத்திற்கு பேருந்து கட்டணத்திற்கு பல மடங்கு வித்தியாசம் இருந்தது. இதனால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைவரும் ரயில் பயணத்தை செய்து வருகின்றனர். பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து இப்போ அறிவிச்சிருக்கிற இந்த ரயில்வே கட்டண உயர்வு பார்த்தீங்கன்னா மக்களை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்குது. இது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குது என்று சொன்னால், இப்போ திருப்பூருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஈரோட்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து வேலைக்கு வராங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்றாடம் அந்த காலை நேரத்தில் வர்றது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மேக்ஸிமம் வந்து ட்ரெயினில் தான் வராங்க. யாருமே வந்து பஸ்ஸில் வரதும் கிடையாது. ஏற்கனவே இங்கே வந்து மாநில அரசு வந்து இந்த பஸ் கட்டணம் உயர்த்தினால இவங்க எல்லாமே வந்து ட்ரெயினில் தான் வந்துட்டுருக்கிறாங்க. இப்போ அன்றாடம் வந்துட்டு போகிறவங்களோட நிலை பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து இப்போ என்ன இந்த மாநில மத்திய அரசுக்கு வந்து இப்போ என்ன அவசியம் ஏற்படுச்சுன்னு தெரியல. ஆட்சிக்கு வந்து இத்தனை நாளே பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறுகிய நாளே வந்து இவ்வளோ பெரிய கட்டணம் ஏற்றது வந்து மக்களுக்கு வந்து மிகவும் வந்து பாதிக்கக்கூடிய அளவாக தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ட்ரெயினில் போகிறவங்க எல்லாருமே வந்து லாங் போகிறவங்க, சென்னை போகிறவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினில் தான் போகிறாங்க. சென்னை போகிறதா இருந்தாலும் சரி, எங்கே போதும் மேக்ஸிமம் வந்து ஏழை மக்கள் பூராமே வந்து ட்ரெயினில் தான் போகிறாங்க. இப்போ இந்த அறிவிச்சிருக்கிற இந்த கட்டணம் வந்து மத்திய அரசு வந்து உடனடியாக வந்து வாபஸ் பெறணும்னு வந்து நாங்கள் எங்களோட சார்பை நாங்கள் கேட்டுக்கொள்கிறாங்க. அதேபோல் சென்னையில் பேருந்து கட்டணம் உயர்வு காரணமாக மின்சார ரயில்களில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. பேருந்துகளில் பயணம் செய்வதை விட ரயிலில் குறைந்த கட்டணத்தில் பயணம் செய்து வந்த மக்களுக்கு தற்போது மத்திய அரசு அறிவித்த கட்டண உயர்வு பேரடியாக அமைந்துள்ளது.
எனவே ரயில் கட்டண உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அனைத்து தரப்பு மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் இருந்து நெல்லைக்கு அதிவேக எக்ஸ்பிரஸ் ரயிலில் படுக்கை வசதியுடன் கூடிய இரண்டாம் வகுப்பு பயணிகள் கட்டணம் தற்போது 340 ரூபாய். இப்போது இந்த கட்டணம் 40 ரூபாய் அதிகரித்து 380 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக பயணிகள் கட்டணம் கடந்த ஆண்டு அக்டோபர் 7 தேதி உயர்த்தப்பட்டது. அப்போது பயணிகள் கட்டணம் 2% உயர்த்தப்பட்டது. இதேபோன்று சரக்கு கட்டணம் 1.7% உயர்த்தப்பட்டு அக்டோபர் 10 தேதி அமலுக்கு வந்தது. எரிபொருள் விலை உயர்வு மின்கட்டண உயர்வை சமாளிக்கவே இந்த கட்டண உயர்வு செய்யப்படுவதாக அப்போது அறிவிக்கப்பட்டது. ரயிலில் பயணிகள் கட்டணத்தையும் சரக்கு கட்டணத்தையும் உயர்த்திய மத்திய அரசு புறநகர் மின்சார ரயில் மற்றும் புறநகர் அல்லாத மற்ற ரயில்களில் மாதாந்திர சீசன் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது. மின்சார ரயில்களில் தற்போது ஓரிடத்தில் இருந்த மற்றொரு இடத்திற்கு ஒருமுறை பயணம் செய்ய டிக்கெட் கட்டணம் எவ்வளவோ அந்த தொகை நாட்களுக்கு கணக்கிடப்பட்டு அது மாதாந்திர சீசன் டிக்கெட் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இனி 30 நாட்களுக்கு பயணம் செய்ய எவ்வளவு ஆகுமோ அந்த தொகை சீசன் டிக்கெட் கட்டணமாக இருக்கும். அதாவது சீசன் டிக்கெட் கட்டணம் 2 மடங்கு ஆகிறது. வரும் 25 தேதி முதல் அமலுக்கு வரும் இந்த கட்டண உயர்வால் ரயில்வேக்கு 8000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது.